எல்லோருக்கும் வணக்கங்கள். 18 வியாழன் மாலை 7 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் உள்ளது நாற்பது பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் ரமண நூற்றிலிருந்து 39வது உள்ளது நாற்பதில் 39 வந்துட்டோம். இன்னைக்கு நாளையோட முடிகின்றது 40வது செய்யுள். ஸோ இன்றைக்கு பார்க்கவிருப்பது 39வது செய்யுள். அது என்னன்னு பார்த்துருவோம். பத்தனான் என்னுமட்டே பந்தமுத்தி சிந்தனைகள் பத்தனாரென்று தன்னை பார்க்குங்கால் சித்தமாய் நித்தமுக்தன் தான் நிற்க நிற்காதே பந்த சிந்தை முக்தி சிந்தை முன் நிற்குமோ. பத்தன்னா வந்து பந்தப்பட்டவன், அஞ்ஞானத்திற்கு ஆட்பட்டவன், அறியாமைக்கு ஆட்பட்டவன், ஞானம் அடையாதவன், உண்மை பொருள் என்னன்னு தெரியாதவன். இப்படி இருக்கிற ஒரு ஆழ்ந்த உணர்ச்சிகள் எல்லாம் தன்னை பந்தப்பட்டவன், உணராதவன் அப்படின்னு இருக்கு. சத்தியமா இருக்கு. ஆனா எல்லாமுமே உணர்ச்சி. அஞ்ஞானம்ன்றது ஒரு முழுமையான உணர்ச்சி. தூக்கத்துக்கு வேறற்ற மரம் போல சாஞ்சி கிடக்கிறது ஒரு முழுமையான நித்ரா சக்தியினுடைய உணர்ச்சி. நித்ரா சக்தி மனத்திலிருந்து நமது வாசனையாக வெளிப்படும் ஒரு மயக்க மறைக்கும் சக்தி. இதெல்லாம் வந்து தான் என்கின்ற மெய்ப்பொருளினுடைய நித்தியமான உதிக்காத மறையாத சாட்சித்துவத்தை இல்லாமல் செய்து இவைகள் சதா இருக்கின்றனவோ அது எல்லாமுமே அஞ்ஞானம். அஞ்ஞானம்னா என்ன? ஞானமற்ற நிலை. ஒரு பில்டிங்ல கரண்ட் போய் ரொம்ப நாளா கரண்டை கட் பண்ணி ராத்திரி வேளையில நீங்க நுழைஞ்சு அமாவாசை இருட்டில் வீட்டுக்குள்ள போய் அந்த வீடை நீங்க எப்படியோ வெளிச்சத்துல அப்படியே பெரிய அரண்மனை போல இருந்த அந்த அதே வீட்டுக்குள்ள நீங்க வாசல் என்ட்ரன்ஸ்ல இருந்து ரோடுல இருந்து வீடு பூரா அந்தகாரமா இருட்டா இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரியாக இருட்டுன்றது வந்து ஆக்சுவலா ஒரு பொருள் கூட கிடையாது. அதை வந்து நீங்க வந்து ஒரு கல்லை விளக்க கல்லை தூக்கி வெளியில கிடக்கிற கல்லை ஒரு 10 பேர் வந்து ஒரு பொருள் மாதிரி அதுவா தெரியுது. ஆனா இருட்டுக்கு அந்த அம்சம் கூட கிடையாது. ஏன்னா அது ஒரு பொருளே கிடையாது, அதுக்கு இருப்பே கிடையாது. வெளிச்சம் இல்லாததுனால இருட்டு இருக்கு. அதற்கு நேரெதிரான ஒரு தன்மை ஏதோ ஒன்றினால் தருவிக்கப்பட வேண்டும். ஏதோ ஒன்றினால் தருவிக்கப்பட வேண்டும். அந்த வீட்டுக்குள்ள வந்து மெயின் சுவிட்சுக்கு கரண்ட் வரல, ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் இன்டாக்டா. அப்படி ஒரு மெயின் சுவிட்சை போட்ட உடனே நூற்றுக்கணக்கான பல்பு, ஃப்ளோரசன்ட் லேம்ப்ஸ், என்னென்னவோ எல்இடிஸ், எல்லா லைட்டும் ஜெகஜோதியா அரண்மனை மாதிரி காமிச்சிரும். ஆனா பயங்கரமான மனோபயத்தை உண்டு பண்ணி வாசல்ல நம்ம உடம்பே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு நம்மளை காப்பாத்திக்கணும் உயிர் பயமே வர அளவுக்கு. ஏன்னா உயிரே தெரியல, உயிரா இருக்கிற உடம்பு தெரியல அந்த இருட்டுல. ஆனா உள்ளுக்குள்ள பயம் உற்பத்தி பண்றது. சகல விதமான பயங்களும் இருக்கு. இப்ப போக வேண்டாமே, பொழுது விடிஞ்ச உடனே போய்க்கலாமே, ஆனாலும் போயே தீரணும் அந்த வீட்டுக்கு. ராத்திரி ஆயிடுச்சு, நீங்க போகும்போது அமாவாசை இருட்டு, ஃபியூஸ பிடிங்கன்னு போயிட்டான், எப்படியோ இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் வர வச்சுட்டு ஒரு 4 அஃபிஷியல்ஸோட நீங்க போறீங்க. எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து வராங்க, அவங்க வாசல் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ வீட்டு அரண்மனைக்குள்ள போயிடலாம், நீங்க வரீங்க. ஆனா சகல பயங்களும் அதீதமாக மனத்தில் எழுகின்றது. பயம் கொண்டவர்கள் எல்லாம் சத்தியமா இருக்காங்க. பயம் சத்தியமானதாக இருக்கின்றது. பயத்தினால் நிறைய உணர்ச்சிகள் உருவாகின்றன. அந்த உணர்ச்சிகள் எண்ணங்களை இழுத்து தங்களுக்கு பூர்வையாக
மூடிக்கொண்டு பயத்தை இன்னும் பெரிது பிடித்துக் கொண்டே இருக்கின்றது. நிறைய நினைப்புகள், அதீத நினைப்புகள், பயங்கொண்ட நினைப்புகள். நினைப்புகள் தான் ஜென்மமே, பிறப்பே. சகஜமா லைட் இருந்து சகஜமா போனீங்கன்னா உங்களுக்கு இடையூறா ஒரு உணர்ச்சி கூட இருந்திருக்காது, உள்ள ஒரு பயம் கூட இருந்திருக்காது. நீங்கள் வந்து சகஜமா போற தன்மையில எந்த விதமான நெருடல்களும் இல்லை, பயங்களும் உற்பத்தி ஆகாது, எண்ணங்களும் உற்பத்தி ஆகாது. இப்படி இருந்திருக்க வேண்டியவர் அந்த இருட்டானது ஒரு பொருளாகவே இல்லாமல் சர்வ பயங்களுக்கும் காரணமாக நிறைய நினைப்புகள், நிறைய பிறப்புகள் போல உற்பத்தி பண்ணி இப்படி பண்ணி சதா வச்சுட்டு இருக்கிற தன்மை தான் வந்து நான் அறியாதவன், அறியாமைக்கு ஆட்பட்டவன், அஞ்ஞானி. அஞ்ஞானின்றது வந்து தனியான ஒரு பொருள் அல்ல. கண்ணுக்குள்ள நல்ல சக்தி இருக்கு, ஆனா கேட்ராக்ட் வந்திருக்கு மேல, ஒரு காச படலம். கேட்ராக்ட் சர்ஜரி நடக்கணும், அப்படி ரிமூவ் பண்ணணும். கண்ணனுடைய சக்தியை, யதார்த்தமாக இருக்கிற உயிரணுவனுடைய சக்தியை, செல்லினுடைய சக்தியை, கண்ணில் இருக்கிற அத்தனை செல்கள், ரெட்டினால இருக்கிற செல்கள், கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை அதனுடைய அந்த அவயவத்துக்கு, கண்ணுன்ற புலனுக்கு உண்டான அத்தனை சக்திகளும் கரெக்ட் கனெக்ஷனோட எல்லாம் இருக்கு. கேட்ராக்ட் மட்டும் ரிமூவ் பண்ணப்படும். கேட்ராக்ட் ரிமூவ் பண்றதுக்கு கண்ணை எப்படி ரிமூவ் பண்ணிக்கும்? மந்தப்பட்டவனா நினைக்கிற ஒரு நினைப்பு அந்த உடலாகவே கேட்ராக்ட் படலம் போல எண்ணங்கள் எல்லாம் ஏறி கிடக்கு. உணர்ச்சிகள்ல பிரவேசிச்சிருச்சு. சாதாரணமா நம்ம டாக்டர் கிட்ட போனா கூட டாக்டர் என்ன பண்றார், எடுத்த உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுல, என்னமோ இங்க வந்து ஒரு ஒரு மூணு மாசமா என்னமோ கட்டி மாதிரி இருக்கு, கையில ஒரு ஒரு பல்ஜ் இருக்கு பாருங்க. உடனே உடனே எடுத்த உடனே அதை கீறிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு அதை சமன் பண்ணிட்டு ஸ்டிச்சை போடுறதோ ஏதோ போடுறதோ ஆயின்மெண்ட் கொடுக்குதோ அப்படி பண்றது இல்லை. என்ன பண்றாங்க, உள்ள எதனால அந்த பல்ஜ் வந்தது, அந்த இடம் அப்படி இருக்க கூடாதே கையில, நேர அந்த இடத்துல இருக்கிற அந்த பல்ஜுக்கு உண்டான அந்த டிஷ்யூவை எடுத்து இதுல ஏதாவது இருக்கா பாருங்க, பயாப்சிக்கு பிளட் எடுத்து அதுக்கு ஏதானோ எல்லா லெவல்லையும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நுணுக்கமான விஷயங்கள்ல எல்லா விதமான ரிசல்ட்டும் வந்தாகும். அப்படி வந்து மெய்ஞானிகள் என்ன பண்ணிருக்காங்க, முடிச்சிட்டாங்க. இது மொத்த இந்த பிரபஞ்சமும் தனி நானும் இருப்பதற்கு காரணமே இவன் சத்சங்கத்தை நாடாதது, குருவை சரண் புகாதது, ஆன்மான்றது ஒண்ணுத்த உலகமே மறந்தது, இவ்வளவுதான் காரணம். எல்லாத்துக்கு உண்டான விவரங்கள் வந்து வெளியில் எடுத்து வைக்கப்பட்டால் வெளியில் இருந்து எப்படி வந்து ஒரு அபிஷியலா ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்து அந்த இபி அபிஷியல்ஸ் வந்து அந்த ஃபியூஸை திருப்பி கொண்டு வந்து போட்டு ஜஸ்ட் ஒரு வயர் தான், ஒரு பிட்டு வயர் அந்த மெயின் சுவிட்சில் ஃபியூஸில் போட்டு போடணும். அதை இவங்களே கூட பண்ணிடலாம், ஆனால் ஆர்டர் இல்லாமல் பண்ணக்கூடாது. சப்போஸ் அந்த காலமாக இருந்ததுன்னா வெத்தி பெட்டியும் திரியும் ஒரு காடா விளக்கம் இருந்தால் கூட போகும். திரி வேணும், எண்ணெய் வேணும், வெத்தி பெட்டி வேணும். விளக்குன்றது வந்து வெளியிலேருந்து வந்தது. இருட்டை இருட்டையே போ, இருட்டை இருட்டையே விளக்கிக்காது. ஏன்னா இருட்டு வந்து ஒரு பொருளே இல்லை, கேட்ராக்ட் வந்து ஒரு பொருளே இல்லை, அது தனக்குத்தானே கியூர் பண்ணிக்காது. கேட்ராக்ட் வந்து அந்த இடத்துல வந்தது கண்ணுக்கே, கண்ணனுடைய பார்க்கும் திறனுக்கே மறைப்பாக அமைந்து விட்டது. அத போல காலங்காலமா உண்மையான சுரூபத்தினுடைய தன்மை வந்து இங்க வந்து எடுத்து வைக்கப்படவில்லை. மனித சமுதாயத்திற்கு நேரடியாகவும் நேர்மையாகவும் உடனடியாகவும்
இலக்கணம் போட்டு கூறப்படவில்லை. அப்ப என்ன ஆயிடுது, கொழுத்ததெல்லாம் கேட்டராக்ட் கோசரம் வாழ்க்கையே வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு கேட்டராக்ட் கோசரம் வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லா திறமையும் இருந்துட்டு எப்ப பாரு ஒரு கோலை ஊண்டிக்கிட்டு ஒரு சின்ன பையன் நடந்து போயிருந்தானா எப்படி இருக்கும், கேட்டராக்ட் இல்லை ஏதோ ஒண்ணு சுகர்னால ஒரு கண்ணு மறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, பவர் போயிருக்கு. இந்த மாதிரி கிளாசஸ் எல்லாம் கண்டுபிடிக்காத காலம், கேட்டராக்ட் சர்ஜரி எல்லாம் ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல பண்ண முடியாத காலம், அந்த மாதிரி காலத்துல வீட்டிலேயே அவன் முடங்கி போறது, அவன் வாழ்நாளையே பயத்திலையும் இதுலயும் ஒரு கண்ணே போயிட்டா மாதிரி பார்வையே போயிட்டா மாதிரி அவன் நெடுங்கிறது, ஒரு சின்ன உடம்புல இருந்த ஒரு பல்ஜ அதீதமா பயந்துகிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு மருந்து இல்லாம 5 வருஷம் 6 வருஷம் அது கேன்சர் கட்டின்னு தெரியாம விதவிதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு கட்டினால ஒரு பையன் செத்து போயிட்டான், அந்த மாதிரி இருக்கும் அந்த காலம். இப்ப எடுத்த உடனே என்ன பண்றாங்க, டு த டாட் நேர உள்ள என்ன காரணம், எதுக்கு இந்த பல்ஜ், எதுக்கு இவர் கண்ணு மறைக்கிறது, அவ்வளவுதான். எடுத்து வைக்கப்பட்டிருக்கு, கேட்ராக்ட்னால இருக்கலாம் வேற ஏதாவது இருக்கலாம் வேற எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு கண்ணு சம்பந்தமான ஒரு 100 விதமான மறைப்புக்கு உண்டான காரணங்கள் 100 விதமா எடுத்து அந்த துறை எடுத்து வெள்ள போட்டிருக்கு. அத போல இந்த பிரபஞ்சத்துல நேரடியா இந்த நானே பெரிய வியாதி, அதனால பிறவியே பிறவியில் ஒருத்தன் சிக்கி கொண்டவன் போல பிறந்திருப்பவன் யாருன்னு தெரியாம, பிறவின்றது என்ன டைப் ஆஃப் வியாதி, எங்க நடக்கிறது, யாருக்கு நடந்தது, அதனால இவன் என்னெல்லாம் அவஸ்தப்படுறான், அதுக்கு அது அதுக்கு ஒரு வஸ்து லட்சணம் இருக்கா, ஒரு டைமென்ஷன் இருக்கா, கேட்டராக்டுக்கு கிளியரா ஒரு டைமென்ஷன் இருக்கு பாருங்க அப்படின்னு பல விதமான டெஸ்ட் பண்றாங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்டராக்ட் இருக்கு, இவ்வளவு டாட்ஸ் இருக்கு, கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து அதை எடுத்துட்டு வேற இது போடணும், லென்ஸ் போடணும், கேட்டராக்டையும் எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு லென்ஸை போட்டு ஒரு 2 நாள்ல நீங்க யூ வில் பி ஆல் ரைட், யூ வில் பி ஆல் த மோர் பவர்ஃபுல் தென் ஏர்லியர், முன்ன விட நல்லா பார்க்க முடியும் அப்படின்றதுக்கு ஞானம் போல எடுத்து கண்ணு கண்ணு நோடி கண்ணுக்கு கண்ணுக்கு அந்த இருட்டு சக்தியை மறைக்கும் தன்மையை கொடுத்த அந்த கேட்டராக்ட்ன்றது உண்மையா ஒரு டிஷ்யூ, என்னமோ டிஷ்யூ அவ்வளவுதான், அதுக்கு எடுக்கணும்னு வரல, என்னமோ அழுக்கு மலம். அத போல இந்த நான் வந்து எந்த ஜென்மத்திலையும் எந்த ஒரு நினைப்புக்குள்ள கூட இந்த நினைப்பு ஏன் இருக்கின்றது, யாருக்கு வந்தது, யார் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான், என்ன வேணும் உனக்கு, என்ன பிரச்சனை உனக்கு, முடியல, முடிஞ்சது, கிடைச்சது, கிடைக்கல, இதோட உச்சம் என்ன, எனக்கு ஆன்ம ஞானம் நான் அறியலை, என்னை நான் அறியவில்லை, பந்தத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்றேன். இப்படின்றதுக்கு இலக்கணம் சகஜமாக ஒவ்வொரு 10, 11, 12 வயசு பசங்கள்லேருந்து அவங்க அந்த அளவுக்கு சூக்குமமா இது வந்து GPRS போல செட் பண்ணி 750 கோடி மக்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. அதனால என்ன, எவ்வளவோ வந்து வெளியில மருத்துவத்துறை வளரட்டுமே அவங்களால சாவை நிறுத்த முடியாதுன்றது மாத்திரம் முதல் நாள்ல இருந்து என்னைக்கு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்களோ மருத்துவத்துறை முன்னேற ஆரம்பிச்சதோ அதுல இருந்து இன்னி வரைக்கும் வந்து யாரையாவது வந்து தொடர்ந்து நிறுத்திச்சா, நம்ம துறை வேறு ஏதானும் துறையும் நிறுத்திச்சா, 4 மார்க்கங்கள் சொல்றாங்க இல்லைங்களா, ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், 4 விதமான மார்க்கங்கள்ல மனித சமுதாயம் பிரபஞ்சம் பூரா நான் சொல்றேன், எல்லா மதங்களும் கூறும் பலவிதமான சித்தாந்தங்கள் இவைகளிலெல்லாம் தங்களுடைய சாட்சித்துவமான லட்சணம், சொரூப லட்சணம் சாட்சித்துவம், அது உதிக்கும் பொருள் அல்ல, மறையும் அதனாலேயே மறையும் பொருள் அல்ல, உதிப்பது எண்ணம், உதிப்பது உணர்ச்சி, உணர்ச்சி கூட ஏன் உதிக்கணும், அவைகளுக்கு இருப்பு இல்லை, சுய இருப்பு இல்லை, மெக்கானிக்கலாக பதிந்திருப்பவைகள், மெக்கானிக்கலா பதிஞ்சிருக்கு, உங்களுக்கு வர எண்ணம் உங்களோடது இல்லை, உங்களோடதான் ஓன் பண்ற அளவுக்கு நான் மிக்ஸ் ஆகி கிடக்கு,
நேத்திக்கு ராத்திரி கடைசி எண்ணம் கடைசி உணர்ச்சி மயமா நீங்க தூங்க போற வரைக்கும் உங்களை அழுந்த அழுந்த அந்த உணர்ச்சி மயமா வச்சுக்கிட்டு இருந்தது ஒரு கேட்ராக்ட் போல தொடர்கின்றது. எங்க போகும் கேட்ராக்ட்? காத்தால எழுந்தோன்னு ஆட்டோமேட்டிக்கா கேட்ராக்ட் போயிடுமா? விழித்திரையை மறைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அழுக்கு மறைப்பு தானே போய்விடும். அது ஒரு பொருளா? இருட்டு ஒரு தனி பொருளா? தானே நீங்கி விடுமா? அத போல நம்ம கிட்ட இருக்கிற எண்ணமயமா எழுந்துக்கிற நானின் உணர்ச்சிகள், என்னுடையவர்களின் உணர்ச்சிகள், பிரபஞ்சத்தை பற்றிய அத்தனையுமே நான் எழுந்துக்குச்சுன்னா, நான் எழுந்துனதுனாலே ஒரு உணர்ச்சின்னா அதுக்கு ஆப்போசிட் இருந்துகிட்டே இருக்கும். அதுகிட்ட அது ரெண்டுல தான் நானே எழுந்துக்குது. நான் கண்டுபிடிக்க முடியாதது போல மெய்ஞானத்துல அதை பத்தியே யாரும் பேசுறது கிடையாது. அகந்தைய பத்தியே யாரும் பேசுறது கிடையாது. தற்போதத்தை பத்தியே யாரும் பேசுறது கிடையாது. அறியாமைய பத்தியே யாரும் பேசுறது கிடையாது. தனி ஜீவபோதம், தனித்துவம் ஒரு பிறந்த குழந்தைக்கு எப்பொழுதிலிருந்து ஆரம்பிக்கின்றது அப்படின்ற எந்த நுணுக்கமான விவரங்களும் பிரபஞ்சத்தில் எந்த பௌதீக திரைகளும் துறைகளும் ஆப்ஜெக்டிவ் துறைகளும் எடுத்து கொடுக்கவே முடியாத லெவல்ல எங்கேயோ வெளில போய் ஏங்கிக்கிட்டு இருக்கு. கை காலெல்லாம் எவ்வளவுனா நான் ட்ரீட் பண்றேன், மொத்த உடம்புக்கே ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்திர மாதிரி மாத்திடுறேன். உள்ள இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் கூட ஒரு காலத்துல எல்லாம் ரெடி ஆயிடும். ஸ்பிரிட் எங்கேருந்து கொண்டு வருவீங்க? நானுன்ற ஸ்பிரிட்டு அப்படியே எழுந்த இடத்துல தன்னுடைய சாட்சித்துவத்தை மறைச்சு உங்களுக்கு பிறவியை கற்பிக்கின்றது, உங்களை பந்தப்பட்டவனாக ஆக்குகின்றது, முக்தி அடைஞ்சவனாக அதை தேடும்படி செய்கின்றது. பந்தத்தினாலே தான் முக்தியை தேடுறோம். எதுக்கு தேடுறோம்? சந்தேகமா இருக்கு. எண்ணங்கள் சகஜமாயி போச்சு, நம்மள்கிட்ட உணர்ச்சிகள் சகஜமா போச்சு. அதுலயே வளப்பிக்கிட்டு எவ்வளோ நாள் வேணா போவோமே தவிர ஒரு சசங்கத்தையோ உணர்ந்தவரையோ பக்கத்துல அருகில இருந்து முழுசுமா என்னுடைய பவரோக வியாதின்னு சொல்லப்படுற பிறந்தவனா இருக்கும் தன்மையே பெரிய வியாதின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வேற கதி எங்க இருக்கு சொல்லுங்க. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் வந்து கொடுக்க வல்லவர். ஏன்னா அவர் அம்மையம் ஞான பொருள் என்னவோ வெளிச்சமாவே இருக்கின்றார். டாக்டர் கிட்ட போனா கூட என்ன பண்ணுவார்? லைனா என்ன பண்ணுவார்? எல்லா டெஸ்டும் பண்ணிடுவார். கடைசியா வந்து என்ன டாக்டர் என்ன என்ன 10 நாள் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு கொண்டு போய் காமிச்சோம், வித விதமா போட்டோ எடுக்கிறது, வித விதமா ஸ்கேன் பண்றது, வித விதமா டெஸ்ட் பண்றது, அது இதுன்னு ஒரு ரிப்போர்ட் எல்லாம். கடைசியில 10வது நாள் என்ன சொல்லுவார்? அது ஒண்ணும் இல்லைங்க, சின்னதா ஏதோ ஒரு பல்ஜ், அவ்வளவு. அதுல ஒண்ணுமே இல்லை, கேன்சரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதை பத்தி பாராட்டாதீங்க. இல்லை டாக்டர், உங்களுக்கு என்ன என்ன அசௌகரியமா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். என்ன எதில் அசௌகரியம் வந்தது? பயம் வந்தது. மனிதனுக்கு பயம் வந்தது. எதனால பயம் வருகிறது? அவன் தன்னை பிறந்திருப்பவனாக நினைத்து கொள்கின்றான். அந்த பிறந்தவனுக்கு லட்சணம் உடம்பு இப்படிலாம் இருக்கணும், ஆனால் இவனுக்கு மாத்திரம் கையில் வந்து ஒரு பல்ஜு வந்திருக்கு, இவனுக்கு மாத்திரம் கண்ணில் வந்து பார்க்க முடியல. ஆதி நாள்ல இருந்து கடந்த 300 வருஷமா எல்லா துறைகளும் தீ 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 தீன்னு போட்டி போட்டுக்கிட்டு ராக்கெட்ல செவ்வாய் கிரகத்துக்கு போய் ஒரு இதை அனுப்பி, லேண்ட்ரோவரை அனுப்பி, அது அந்த மண் தரையில எல்லாம் அப்படி ஜம்ப் பண்றதெல்லாம் எப்படி ஸ்பிரிங் வைக்கணும், அது அடிபடாம கவுறாம சோமர்சால்ட் அடிச்சு தேங்கி நிக்காம செவ்வாய் கிரகத்துல எப்படி டேட்டாவெல்லாம் எடுத்து எடுத்து நம்மளுக்கு அனுப்பணும், இதெல்லாம் பண்றியப்பா. இதெல்லாம் பண்ற உன்னுடைய பிறந்தவன் என்னைக்கோ போறானே, பிறந்தவனே யாரு? அப்ப ஏற்பட்ட ஞானத்தை இவங்க அடிச்சு தூக்கிட்டாங்க, முடிச்சிட்டாரு பகவான் ரமண மகரிஷி. சித்தமாய் 3வது லைன் பாருங்க, 2வது லைன்ல கடைசி பாருங்க. பத்தன் பந்தப்பட்டவன் யார் என்று தன்னை பார்க்கும் கால் சித்தமாய் நித்திய முக்தன், சதா முக்தி நிலையில இருக்கிற ஒரு தன்மையே ரெடியா நிற்க முன் நிற்க சித்தமாய் நித்திய முக்தன் தான் நிற்க, தான் என்ற இந்த சாட்சித்துவம் நிற்க
சாட்சித்துவத்தை உணர்ந்த குரு சந்நிதியிலையும் சத்சங்க பலத்தையும் வச்சுக்கிட்டு மெருகேத்தணும். பத்து நாள் சாவாம சாவரம் இல்ல, டெஸ்டுக்கு போயிட்டு 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 காத்தால இருந்து 3 மணி நேரம் டெஸ்ட். என்ன கடைசியில ஒண்ணும் இல்ல பாப்பா, பாராட்டாதீங்க. எவ்வளவு செலவிஞ்சு? 1 லட்சம் ரூபாய் செலவிஞ்சாச்சு. பணம் இருக்கு, கொடுக்குறேன், எல்லாம் பண்றேன். உயிரை பத்திய பயம் வரும்போது, பிறந்தவனே பிரச்சனையா இருக்கும் பொழுது, பிறந்தவனே இறப்புக்கு ஆட்பட போகிறேன்றது தெரிஞ்ச விஷயமாச்சே, பிறந்தவனை சுத்தி சுத்தி நிக்க வேண்டாம். அது பந்தப்பட்டவனா இருக்கிறவனை சுத்தி நின்றாலும் சரி, வியாதிக்கு வந்தவன் எவன் ஜாவ போறான்? எவனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்? இந்த கட்டி எடுத்த பிறகு எனக்கு கேரண்டிடா லைஃப் அகைன்? சரி, கேன்சரை சாவி இருக்கு, நல்ல வேலை நீங்க முதல்லயே வந்துட்டீங்க. எல்லாம் நாங்கள் செலவு பண்ணது வர்த்து, கேன்சரஸ் கட்டி தான், ஜஸ்ட் ஒரு சர்ஜரி 15 மினிட்ஸ் தான். என்ன அந்த இடத்துல லோக்கலைஸ்டாக தான் இருக்கு, கம்ப்ளீட்டா அந்த கேன்சரஸ் டிஷ்யூஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துடுறோம். ஓகே, 10 நாள் அகனியில் இருந்ததுக்கும் திருப்தி, யாருக்கு திருப்தி வருது? யார் வந்து தன்னை வந்து திருப்பி என்ன சாஸ்வதமாவா வாழ போறோம்? தினமுமே தூக்கத்தில் இறப்பு மாதிரி நடந்து கொண்டிருக்கின்றது, தூக்கத்தில் பிறந்தவனாக கூட இல்லையே. ஸோ பிறப்பும் இறப்பும் எந்த இடம் எந்த டிபார்ட்மெண்ட்டை சம்பந்தப்பட்டதுன்னு கூட தெரியாத அளவுக்கு இப்பேற்பட்ட மறைப்பாட்டத்துக்கு மனித சமுதாயம் ஆட்பட வேண்டுமா? ஏன் வந்து பொறுப்பா வந்து தன்னை நாடுவதை வந்து ஏன் வந்து மனிதர்கள் வந்து ஏன் கோட்டை விடுகின்றார்கள்? அற்புதமாக வாழ்ந்த அரண்மனைக்கு எவ்வளவோ நாள் பூட்டி கிடந்து ஃபியூஸே பறிபோயி அமாவாசை இருட்டில் அந்த அரண்மனைக்குள்ள போய் பெரிய 50 பேர் கொண்ட குடும்பம், நீங்க எல்லாம் பெரிய 10 வண்டியில போய் நிக்கிறீங்க, அதுக்கப்புறம் இபி டிபார்ட்மெண்ட்ல வந்து கரண்ட் போடுறாங்க. ஆனா அது வரைக்கும் எப்படியோ வாழ்ந்த அந்த தன்மைகள் எல்லாம் நிலை குலைந்து போய் உயிர் பயத்தை தூண்டுற அளவுக்கு பயமான பயம். எந்த அரண்மனையில் வாழ்ந்து கழித்தோமோ அந்த அரண்மனைக்குள்ள போறதுக்கே பயம். என்னது, எது உற்பத்தி பண்ணிச்சு? இருட்டு உற்பத்தி பண்ணிச்சு. அத போல எண்ணங்கள் எல்லாம் இருட்டுக்கள், பிறவிகளை சதா உற்பத்தி பண்ணி கொண்டிருக்கின்றன. அதில் மறந்து வாழ்வதற்கு வரவில்லை. யாருக்கு எண்ணங்கள், யார் யோசித்துக் கொண்டிருக்கின்றான்? அதை தான் 2வது லைன்ல வர்றார், ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றார், பத்தன்னான் என்னும் மட்டே பந்தம் முக்தி சிந்தனைகள். பந்தப்பட்டவன், நான் அஞ்ஞானி, என்னை அறியேன் நான், தன்னை அறியாதவன். இத்தனைக்கும் என்ன, நம்ம பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். 40 செய்யுள்கள் பிளஸ் அந்த 2 செய்யுள், இது பூரா உட்காந்து பார்த்துருக்கோம். பிச்சு பிச்சு போடுறார், தெம்பு கொடுத்துக்கிட்டே இருக்கார் பகவான். நான் அதை பல விதமான பால ஆடி ஆடிய ஆடி காமிக்கிறேன். நான் கைதேர்ந்த இல்ல, கால் தேர்ந்த ஃபுட்பால் ஆட்டக்காரர்னா, அவர் காலே வந்து கை மாதிரி ஆகி தலை மாதிரி ஆகி எல்லாம் உடம்பெல்லாம் பால செலுத்தி உடம்பு பூரா பால போட்டு போட்டு எடுத்து ரிவர்ஸ்ல கோல் அடிக்கிறதுல இருந்து எல்லாம் பண்ணுவார்ல. அத்த போல நம்ம ஆன்ம ஞானம்ன்றது இங்க வந்து அடிப்படை, லௌகீக வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆன்ம ஞானம். சும்மா ஒரு டெஸ்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பக்குவம் எப்படி போவானா, போய் பார்ப்போம். உடம்பே வந்து எதனோடதோ பழைய பதிவுகள் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு வருது, உருட்டிக்கிட்டு வருது, தெரிஞ்சிருக்கும். பிறந்தவன் எவன்னு தெரிஞ்சதுனால மனம் கொல்லப்பட்டிருக்கும், ஆசுவாசமாகி இருக்கும், உள்கண் விழித்து இருக்கும். எந்த கண் விழிக்கப்படணுமோ அந்த கண் விழித்து முழுமையான பரிபூர்ணமான வாழ்க்கையை சுகத்தில் தோய்ந்து எல்லாம் உடுப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, போனா போறது பண்ணுவான். இந்த கொரோனா காலத்துக்கும் அதுக்கும் ஆன்ம ஞானம் பக்குவிகளுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா பிறந்தவனுடைய முடிச்சு அவிழப்பட்டிருக்கும். என்னது அது? இங்க வினயமே கிடையாது, சித்தமான நித்திய முக்த தன்மை தான் நான், என்னுடைய சுரூபம் சித்தமா எப்போ சதா இருந்துட்டு இருக்குப்பா, சதா உதிக்காமல் பிறவாமல் இரவாமல்
தனியான ஒரு வஸ்து போல இல்லாமல் முழுமையான சொரூபம், சாட்சித்துவமான சொரூபம், மூன்று நிலைகளுக்குமே சாட்சி. இங்கே வந்து குழப்பமயம், பிறந்தவர்கள் மயம், அதனாலேயே அதுக்கு ஆப்போசிட்டான பந்தப்பட்டவன்னா முக்தியை தேடுகின்றவன், விரும்பினவன்னா விருப்பவன், நல்லவன்னா கெட்டவன், கிடைக்கும்னா கிடைக்காது, பிடிச்சதுன்னா பிடிக்கல, ஏகப்பட்ட அனைத்து குணம், உடல், உலக விஷயங்கள், சுட்டறிவு, கல்வி, அந்தஸ்து, அத்தனை திறமைகள் எல்லாத்திலையுமே இரட்டைகள் ஓயாம வந்து விதவித விதமா பிறந்தவர்களாக மாற்றிக்கொண்டு அதுல உச்சக்கட்டமாக இருக்கின்ற ஆன்ம ஞானம்ன்றது அடியோட பிரபஞ்சத்துல எந்த பக்கம் எங்க போய் எந்த மலை ஏறு வெட்டியா மலை மலையா அழிச்சுக்கிட்டு போவாங்க ஆசிரமக்காரங்க காசு புடுங்கிட்டு. அவங்களோட சுத்து சுத்துன்னு சுத்திட்டு, கோவில் கோவிலா சுத்திட்டு, எந்தவித பதிலும் இல்லாம எந்த ஒரு துளி நிறைவு கூட இருக்குது. பஸ்ல ஏறுறதும், மூணு வேளை சாப்பிடுறதும், அங்கங்க ரூம் போட்டு தங்குறதும், கூட்டம் கூட்டமா போய் தரிசனம் 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 எவ்வளவுதான் பார்ப்பேன், இந்த கண்ணு என்ன பார்த்து, இந்த கண்ணுக்கு என்ன நடக்க போகுது, எல்லாம் விழிப்பு நிலையை பிறந்தவனுடைய பயம். வாழ்க்கையே பயமயமாக ஓடிக்கொண்டு இது என்ன வாழ்க்கை, இது மனித சமுதாயத்திற்கு எண்ணமே பந்தப்பட்டது, எண்ணமே பிறவி எடுக்கின்றது, உணர்ச்சியே பந்தப்பட்டது, உணர்ச்சியே பிறவி. உணர்ச்சி யாருக்குன்னு பார்த்தா விடுவு, நித்தியமுக்தன், சித்தமாய் நித்தியமுக்தன் தான் நிற்க, நிற்காதே பந்த சிந்தை, முக்தி சிந்தை முன் இருக்குமா, அதுக்கப்புறம் தானே முக்தி. ஃபர்ஸ்ட் பிறந்தவனே இல்லை, அதுக்கப்புறம் தானே இறப்பு, கட்டியே இல்லை, உடம்பே இல்லை, உயிரா இருக்கிற மனமே இல்லை, அதுவே பொய்ப்பொருள் உள்கடந்தாச்சு. எவ்வளோ 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 எப்பேற்பட்ட பாக்கியம், எப்பேற்பட்ட அருமையான ஒரு ஒரு முழுமை. ஒரு வஸ்துவா இருந்தா பரவாயில்லப்பா, ஆழ்ந்த உறக்கம் ஒரு வஸ்துவா? ஆழ்ந்த உறக்கம் அறியாமை, காரண சரீரம் அறியாமை. என்ன அறியாமை? ஆழ்ந்த உறக்கத்தினுடைய ரியல் நேச்சர் என்ன? அது வந்து பெரிய சந்நிதி, கர்ப்பகிரகம், மூலவர் சந்நிதி. அந்த மூலவர்ல இருந்து நிறைய உற்சவர்கள் பழைய நினைவு பதிவுகளால் மனம் தேக்கி வச்சிருக்கு, மனத்தை விசாரிக்கிறது இல்லை. அதனால மனத்துல நிறைய உற்சவர்கள் போல நிறைய நிறைய கதாபாத்திரங்களை நுணுக்கமாக ஐந்து புலன்களாலும் நினைவுகளாலும் மரப்புகளாலும் கலைகளாலும் திறமைகளாலும் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி ஜென்மாந்திரங்கள்ல பொய்யான இடத்துல நானே செழுமையா பட்டத்தீட்டு அகங்காரியாக்கி அத்தனை கலைகளையும் சேர்த்து வச்சிருக்கோம். சேர்த்து வச்சு கலைஞன் ஆனவன் எவன் தெரியாது. கலையை உரிச்சு பார்த்தா கலை விழுந்துடும். ஆழ்ந்த உறக்கத்துல நித்ராசக்தி போல ஒரு வேற இருந்த மரம் போல ஒரு இருட்டில் கொண்டு போய் உன்னத்தை தள்ளுது. இவ்வளவு கலைஞன, இப்பேற்பட்டு விவகரிக்கிறவன, அந்த பிறந்தவனாக கூட இல்லாம தள்ளுது. அங்கிருந்து குழு எடுத்துக்கிறதே கிடையாது. அது வந்து உதாரணம் தான், ஆழ்ந்த உறக்கம். ஆனா அதுவும் ஒரு சக்தி, அதற்கும் ஒரு வஸ்து கிடையாது, அதுக்குள்ளயும் ஒரு வஸ்து கிடையாது. யாருப்பா தூக்கத்துக்கு ஆட்பட்டவன் கைகாலா கேட்டா தூக்கத்துல பதில் சொல்ல முடியாது. சட உடல் நான் என்று கூறாது, சட உடல் நான் என்னாது சச்சி துதியாது பொறுமா. உண்மையா தபிச்சுட்டு இருக்கிறவனுக்கு இந்த சத்சங்கத்தை தவிர இந்த பிரபஞ்சத்துல ஒரு கதி கிடையாது.
இங்கேன்றது ஒரு க்ஷணத்தில உணர்ச்சி மயமா இருக்கிற ஒரு தன்மை, அவ்வளவுதான். இவன் இந்த உணர்ச்சி மயமா இருந்துகிட்டு இருக்கான், சாட்சிய இவன் மறந்துடுறான். உணர்ச்சியா இருக்கும்போது சாட்சி இல்லை, சாட்சியா இருக்கும்போது உணர்ச்சி இல்லை. அதனாலதான் உணர்ச்சியா இருக்கிறவன் உதிக்கிற இடத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா அங்க ஒன்னும் கிடைச்சிட போறது இல்லை. ஆனா இதுதான் உணர்ந்த குருவின் உண்மையான உபதேசம். அவனை ஒன்னும் செய்யாதவனா பண்ணுவார், உண்மையில் பிறந்தவனா இல்ல அவன், அப்படியே ஆக்கிடுவார் அவனை. அதுக்கு அவன் தலையை கொடுக்கணும், சரணாகதி பண்ணணும். சரணாகதி பண்றவனுக்கு குரு சந்நிதியில விட்டுட்டா, குரு வாழும் போதே விட்டுட்டா இன்னொரு பிறவியா கிடைக்கும், இன்னொரு நிலை எப்பொழுது கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? அப்ப எவ்வளவு நினைவுகள் இருக்கோ, எவ்வளவு மறப்புகள் இருக்கோ, எவ்வளவு உணர்ச்சி மயமான பயங்கள் இருக்கோ, குழப்பங்கள் இருக்கோ, சந்தேகங்கள் இருக்கோ, எல்லாமுமே அதுதானே. பயத்தினுடைய வேறு வேறு வகை தாங்க, குழப்பம், கலவரம், அலைச்சல், மறைப்பு, கலைந்திருத்தல், எதிர்பார்த்தல், ஏமாறுதல். பயத்தினுடைய என்ன பயம், பயம் பிறந்துதானா ஒரு ஜீவத்தன்மையை பிறப்பிக்கின்றது, உணர்ச்சி மயமான சத்தியமான உணர்ச்சி போல பிறப்பிக்கின்றது. அப்பதான் வந்து ஓஹோ ஆன்ம ஞானம் அடைஞ்சா கம்ப்ளீட்டா முக்தி அடைஞ்சுட்டா எல்லாம் முடிஞ்சிருது போல இருக்கு. சோ முக்தி நான் அடையலைன்னும் போது திருப்பி பந்தப்பட்டவன்ற வார்த்தை ஆரம்பிக்கிறது. சோ பத்தனான் என்னும் மட்டே பந்தத்தை பத்தியும் அதுக்கு அது முடிஞ்சு அதை அழிச்சு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட் ஆன கிளாஸ்ல போய் சேர்ந்து முக்தி, பந்த முக்தி, முக்தி சிந்தனைகளும் முக்தியை பத்தி சிந்தனைகள், இப்படி ரெண்டு செட் ஆஃப் தாட்ஸ் இருக்கா? இஸ் இட் டன் பை மைண்ட்? ஆன்ம ஞானம் இஸ் இட் ரியலைஸ்டு பை அவர் மைண்ட்? இஸ் இட் ரியலைஸ்டு பை செப்பரேட் ஐசோலேட்டட் ஃபீலிங் இன் அஸ்? அதுக்கா நடக்கிறது? கை காலுக்கா நடக்கிறது? ஒரு பய உணர்ச்சிக்கு ஆன்ம ஞானமா? ஒரு குழப்பத்துக்கு ஆன்ம ஞானமா? அப்படி இருக்கிற ஆன்ம ஞானம் வேண்டவே வேண்டாம். ஒன்னே ஒண்ணுக்கு மாத்திரம், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திரம் எனக்கு இந்த கை மாத்திரம் சரியாயிடுச்சுன்னா போறோம், நான் அப்புறம் பாத்துக்கிறேன் டாக்டர், மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என்னைக்குமே டாக்டர் கிட்ட வந்தாவணும், ஏன்னா டாக்டர் தான் உடம்ப பத்தி எல்லாம் பண்ணுவார். அத போல இங்க குருவானவர் தான் தெளிவே ஞானமே. அவருக்கு அஞ்ஞானியே கிடையாது. ஐயோ சின்ன கேட்ராக்டுக்கு பயப்படுறான் இவன், அப்படிதான் தோணும் அவருக்கு. அவருக்கு பிறவியே கிடையாது, பிறவியே இல்லாமல் இருப்பவர். அவருடைய உடம்பும் அவர் சிஷியன் அவரை தேடினு வந்திருக்கிற அவன் உடம்பு போலதான் இருக்கும். அவன் தன்னை வச்சுதான் அவரையும் இடம் போடுவான். அவன் என்னதான் இடம் போட்டாலும் இவன் சின்ன கேட்ராக்டுக்கோசரம், சின்ன ஒரு பல்ஜுக்கோசரம் பெரிய ஆன்ம ஞானத்தையே கோட்டை விட்டுட்டான். அவன் பண்ண வேண்டிய முதல், ஆட்பட வேண்டிய முதல் வகுப்பு பிரபஞ்சமே ஆட்படணும். 750 கோடி மக்களுக்கும் 10 வயசு பசங்கள்ல இருந்து ஆரம்பிக்கப்படணும். பெரியவங்கள்லாம் கூட கூட்டம் கூட்டமா இத கேட்கணும், கேட்கணும். சின்ன டெக்னிக்ஸ் தான், டெக்னிக்னு கூட சொல்ல முடியாது. நீ பிறகவே இல்லப்பா, அத முழுசா உணர்ந்து தெளிஞ்சு பிரபஞ்சமே தோற்றத்துல இல்லைன்ற அளவுக்கு முடிச்சவர் ஞானி. நீ இறக்க போறேன்னு சொன்னேன்னா இறக்கிறதுக்கோசரம் நீ என்னென்னவோலாம் பண்ணி ஒரு தேசத்தையே சந்திக்கு கொண்டு வந்து நிக்க வைக்கிற அளவுக்கு பயப்படுத்துது. ஒரு 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 அதிபரா ஒருத்தர் இருக்கார், ஒரு மகா சக்கரவர்த்தியா ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பயம் வந்துட்டுனா என்ன ஆகும்? அவருக்கு பைத்தியம் முடிச்சுட்டா பயத்தினால மக்கள் எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? எல்லாருக்கும் பரப்பிடுவாரா இல்லையா அவருடைய பயத்தை? ஞானம் என்பது அஞ்ஞானம்ன்ற ஒரு வஸ்துவே இல்லாத ஒரு காசப்படலம் போன்ற, கேட்டராக்ட் போன்ற, அதை எடுத்துட்டா கண்ணுக்கு இயற்கையான சக்தி இருக்கிற சக்தி அவருக்கு தெரியும், அவ்வளவுதான். இன்னும் அதையும் மேம்படுத்துறதுக்கு இந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, இன்னும் புது லென்ஸ், பவர்ஃபுல் லென்ஸ் போடுறாங்க. போட்டா அற்புதம், முன்னை விட அவர் கண்ணு நன்னா தெரியுது, கண்ணாடியே வேண்டான்ற அளவுக்கு நேர பார்க்கிறார், படிக்கிறார். அத போல மெய்ஞானின்றவர் ஒரு பெரிய டாக்டர், மருத்துவர். இந்த பொய் மானத்தினாலையும் பிறந்தவனா அவன் நினைக்கிற அந்த
உடல் மயமான அவனுடைய சதா உணர்ச்சிகளாலையும் எண்ண ஓட்டங்களாலையும் சிக்கு முக்காடி சதா சதா உயிர் உயிரை பத்திய பயத்தினால லௌகீக வாழ்க்கையே அவனுக்கு இன்னைக்கு லௌகீக வாழ்க்கை எப்படி இருக்குங்க? மிருகங்களை தான் ஜூல போட்டு அடைப்பாங்க. பகுத்தறிவு கொண்ட மனிதனை ஒரு ஒரு பாக்டீரியா கூட இல்ல, ஒரு புரோட்டீன், அது இதுவா மாறி போச்சு, வைரஸா மாறி போச்சு, வைரலா மாறி போச்சு. புரோட்டீன் உயிர்கொல்லி கிடையாது, பாக்டீரியா கிடையாது, ஒரு உயிரினமே கிடையாது. ஒரு செல் அமீபான்றது என்ன? உயிரினம். பாக்டீரியான்றது ஒரு உயிரினம், உயிரினமே கிடையாது, லிவிங் ஆர்கானிசம் கிடையாது. அது போய் பகுத்தறிவினோட உச்சம் மார்ஸ்ல கொண்டு போய் ரோவரை இறக்கி அதனுடைய டயரை எப்படி வைக்கணும், அதுக்கு எப்படி காத்தடிச்சு அனுப்பணும், அது என்ன வைக்கணும், என்ன டைப் ஆஃப் டயர் இருக்கணும், சோலார் பேனல்ஸ் எப்படி இருக்கணும், அது எப்படி திறந்துக்கணும், அதுக்கு இங்கிருந்து எப்படி கமாண்ட் கொடுக்குது, குளோனிங் மூலமா அப்படியே அந்த செல்களை எடுத்து இன்னொரு ஆட்டுக்குட்டியை எப்படி பிறக்க வைக்கிறது, ஒரே ஜாடை கொண்ட மனிதர்களை எப்படி அப்படியே குளோனிங்ல உற்பத்தி பண்றது, என்ன எல்லாம் அந்நியத்துல அத்தனையிலையும் புத்தி சும்மா பியூட்டிஃபுல், நிஜமாவே வியத்தகு ஆச்சரியங்கள் இந்த மனித புத்தி. ஆனா தான் உதிக்கிற இடத்த கோட்டை விட்டுடுச்சு. அதனால பெரிய அவல நிலை, பெரிய அவல நிலை. பிரபஞ்சத்துக்கே பொதுவாக இருக்க வேண்டிய ஒரு தன்னை பற்றிய, தான் என்னும் உண்மையை பற்றிய அதிஷ்டானமா இந்த பிரபஞ்சத்துக்கும் அடிப்படையாக இருக்கின்ற மனத்தை பற்றிய ஒரு பெரிய விஞ்ஞானம் வந்து ஒரு தனி மனுஷனுக்கு அடியோட பயன்படாம அதே புத்தி அதையும் வியாபாரமாக்கி பொய் ஆன்மீகத்தெல்லாம் பரப்பி விட்டு, பொய் ஆன்மீகம் எவ்வளவு பேசினா என்ன பாயிண்ட்ல பேசலையேப்பா. கேன்சர்னு ஃபர்ஸ்ட் டேல கண்டுபிடிக்கலையாப்பா, பத்தே நாள்ல கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தூக்கு, அப்படியே சுரண்டி எடுத்துரு, சர்ஜரி பண்ணு, தம்மா துண்ட இடம் தான், லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்தா போறோம். 6 அடி மனுஷன் அது சாச்சு இருக்கும், 3 மாசத்துல அவர் மாத்திரம் விட்டுருந்தாருனா. இன்னைக்கு எப்படி பண்றோம் இந்த கொரோனாக்கு? மொத்தம் வந்தா கூட ஊரே மூடு 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 மூடு, அவன் மொத்தனே பெரிய டேஞ்சர், அவனை ஃபர்ஸ்ட் தூக்கின்னு போய் எங்கேயாவது தனிமைப்படுத்து அப்படி சொல்றோமா இல்லையா? இதுக்கு வந்து எவ்வளவு மும்முரமா இருந்திருக்கணும், எவ்வளவு மும்முரமா இருக்கணும், இன்றைக்காவது இப்பொழுதாவது நடந்து கொண்டிருக்கின்றது, சதா நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சத்சங்கங்கள் கூட்டங்கூட்டமா வந்து கேளுங்க, பொய்களை பத்தியே கம்ப்ளீட்டா விரித்து போடப்பட்டு அவைகள் இல்லை, இருட்டுக்கு ஒரு சுயத்தன்மை இல்லை, வெளிச்சம் இல்லை. வெளிச்சம்ன்றது என்ன? கிளியரா சத்சங்கம், கிளியரா ஞானமடைந்த குரு காட்டும் வழி, ஞானமயமாக இருக்கும் பரம ஞானமாக திகழ்பவர் அப்படியே எடுத்து பொட்டு 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 பொட்டுன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிலேயே எடுத்த உடனே கட்டியே இல்லை, அதை பத்தியே பாராட்டாத. நீ பிறந்தவனே இல்லை அப்படின்றத சந்நிதிக்குள்ள அழிச்சிட்டு போட்டு சொரூபத்தை காமிக்கணும். மெய்ஞானம்ன்றது என்ன? சொரூபத்தை தரிசிக்கணும். சொரூபம் பிறப்பு இறப்பு இல்லாதது, தோன்றாதது, மறையாதது. இந்த உயிர்கொல்லி கொரோனா போல நான் வந்து தனக்கு என்ன வடிவம் இல்லாதது, தனக்கு இட்ஸ் நாட் எ லிவிங் ஆர்கானிசம், அதே தான் இதுவும். இட்ஸ் நாட் எ லிவிங் பீயிங், இட் ஹாஸ் நோ லைஃப். அதனால்தான் சட உடலை தூக்கிக்குது. எல்லாம் டீப்பர் லெவல், குவாண்டம் பிசிக்ஸ் கடந்த லெவல். அதனால கஷ்டம் இல்லை, ஏன்னா மனிதனுக்கு வந்து யுக்தி இருக்கு. சத்சங்கத்துக்கு அடங்கி கேட்டல்ன்ற சிரவணம் இருக்கு, ஸ்ருதி இருக்கு. ஸ்ருதினா என்ன? கேட்டல். யுக்தி இருக்கு, யுக்தி பூர்வமாக சாட்சித்துவத்தை
பொய்களிலிருந்து அப்படியே விலக்கி அந்த அரண்மனைக்கே போய் 50 பேரா போயிருந்தா கூட அங்க இருக்கிறதுல ஒருத்தர் நல்ல வயசா இருந்தார்னா ஞானமா இருந்தார்னா அவர் என்ன சொல்றார், வெயிட் பண்ணுங்க, ஃபியூஸ் வந்துருச்சுன்னா போட்டுட்டோன்னா இந்த பயம் எல்லாம் போயிடும், எல்லாரும் ஒரே ஒட்டுக்க நில்லுங்க அப்படின்னு. அது எங்கேயோ கிராமத்து பங்களாவா இருக்கட்டும் அரண்மனையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தெம்பு பண்ணி ஒரு 10 நிமிஷத்துல ஃபியூஸை போட்டு வாசல்ல இந்த ஜெகத் ஜோதியா லைட் எரிய நீங்க வீட்டுக்குள்ள நுழைய பழைய காலம் வந்துருதா இல்லையா, எங்க பயம் போச்சு? அஞ்ஞானம்ன்றது வந்து மூன்று காலங்களிலும் இருக்கிறது. அதாவது முதல்ல வந்து நான் என்ன அறியல அப்படின்ற போது நிஜமா அறியாத பயங்கள் மூலமாகவும், எல்லாத்துலேயும் குழப்பம், எல்லாத்துலேயும் சந்தேகம், எல்லாத்துலேயும் கலவரம், இழப்பு நஷ்டம் எல்லாம் இருக்கு அதுக்குள்ள. சோ சத்தியம் போல ஆயிடுறது எது? அஞ்ஞானம். அறியாத காலத்துல இல்ல எனக்கு வந்து நான் ஆன்ம ஞானத்துக்கு ஆட்படல அதனால எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு ஒரு காலம் இருந்ததுதானே, அது முதல்ல இருந்தா மாதிரியும். அப்புறம் அதை ஆட்படும் பொழுது கொஞ்சம் போறது, கொஞ்சம் அறியாம இருக்கு, கொஞ்சம் அறியாம இல்லாம அறிஞ்ச மாதிரி இருக்கு, கொஞ்சம் அறியாம இருக்கு, இப்படி இருக்க மாதிரியும். அப்புறம் முழுமையா அறிஞ்சிட்டு அறிந்தவனாக தனியா மாறுவதற்கு மூன்று இடத்துலையும் அறியாமைக்கு ஒரு பதார்த்த லட்சணம் இல்லை, வஸ்து லட்சணம் இல்லை, இருப்பு இல்லை, இருட்டுக்கு தனியா இருப்பு இல்லை. எந்தெந்த இடத்துல எல்லாம் வெளிச்சம் இல்லையோ அந்தந்த இடத்துல எல்லாம் இருட்டு இருக்கும். இருட்டு தன்னைத்தானே விளக்கிக்காது, அதே மாதிரி அஞ்ஞான தன்னைத்தானே போக்கிக்காது. இங்க என்ன பண்ணணும்? உணர்ந்தவர் சச்சங்கம், சச்சங்கம் உணர்ந்தவர், சச்சங்கம் உணர்ந்தவர். தத்த நான் என்னும் மட்டே பந்தமுத்தி சிந்தனைகள். சிந்தனைகள்னா என்ன? பயமான சிந்தனைகள், எண்ணத்தின் வெளிப்பாடுகள், உருவகப்படுத்தி படுத்தி ஒட்டி வெட்டி பேசினதையே பேசிக்கிட்டு நினைச்சு நினைச்சு பயந்துகிட்டு. ஏன் அடிப்படையில் இருக்கிற உணர்ச்சியையே க்வெஸ்சன் பண்ணல. பந்தப்பட்டவனா இருக்கிற உணர்ச்சி மயமான உடலளவான தன்னுடைய தன்மை தனியா பிரிஞ்சுக்கிறோம் இல்ல. பயத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவிட்டின்னு சொல்லுவாங்க, தனிமைக்கு ஆட்படுதல் ரொம்ப பலமா இருக்கும், நட்டுங்கிற அளவுக்கு டிப்ரெஷன், பேண்டிங், ஸ்ட்ரெஸ்டு, ஃபுல்லி ஸ்ட்ரெஸ்டு. உண்மை இல்ல. தானாக போகாது. அறியாதவர்கள் இன்னும் பெருக்கி விடுவார்கள், அறியாத குருக்கள் இன்னும் பிரம்மாண்டமாக்கிடுவாங்க, பூதாகாரமாக்கிடுவாங்க பிரச்சனைகளை. இன்னும் அதாவது நீங்க ஒண்ணுமே தெரியாம அஞ்ஞானியா கூட வாழ்ந்து இறந்துடலாம். தெரியாதவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அவன் உணரலன்றத வந்து அவன் மில்லிமீட்டருக்கு உங்களை பண்றவன ஆக்கி பயத்தை இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பான். 10 நாள்ல முடியணும்னு சொல்றது 10 யுகத்துக்கு பல பிறவிகளை கொடுத்து அவனும் நீங்களும் ஒட்டுக பிறந்து பிறந்து சுத்துவீங்க. அந்த அளவுக்கு உணராதவன் வந்து உங்களை சாப்பிட்டுடுவான். உங்க பயத்தை விருத்தி பண்ணி, அகங்காரத்தை விருத்தி பண்ணி, அஞ்ஞானத்தை மலை மாதிரி ஆக்கி, இருட்டை இன்னும் தடிக்க செய்து, அதை ஒரு பொருளாக்கி அதையே வச்சு தன்கிட்ட அவன் வந்து அந்த பணத்தை ஈட்டுபவன் அவனுக்கு தெரியாது. அந்த புகழ்மயமாக ஒரு தேசத்திலேயோ ஒரு தனி நகரத்திலேயோ இன்ஸ்டிடியூஷனா மாத்திண்டு பண்ணிக்கிட்டு என்ன பண்றார் அவரு? எதற்கும் அவர்கிட்ட அவருக்கே ஒண்ணும் தெரியாது. அவர்கிட்ட அனுபவிப்பது ஏது? அவர்கிட்ட இந்த மாதிரி யுக்திகள் மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வைப்பது ஏது? பொருளை பார்த்தாயா? ஞானம் அடைந்தாயா? ஞானம் அடைந்ததோட லட்சணமே இன்னொத்தனை வந்து அவன்கிட்ட அவன் இல்லாதப்ப அவனை எப்படி நீ செய்பவனை ஆக்கலாம்? நல்ல மருத்துவர் என்ன பண்றாரு? டேட்டாவை இந்த பல்ஜ், கொப்பளம் மாதிரி இருக்கிற ஒரு பல்ஜ், எந்த சொரணையும் இல்லாம இருக்கிற ஒரு பல்ஜ் கட்டி மாதிரி இருக்கு, அதை எல்லா விதத்திலையும் பார்த்துட்டு ஒண்ணு இல்லைங்க, கேரண்டீட் நோ கேன்சரஸ் டிஷ்யூஸ், அதை அதை ட்ரீட் பண்ணாதான் நம்ம பெருசா எடுத்துப்போம்.
விடுங்க, ட்ரீட்டே பண்ணாதீங்க, போயிட்டே இருங்க. அத்த போல பிறந்தவனே இல்லைன்னு பிரபஞ்சத்தையே முடிச்ச ஒரு பேர் தான் ஞானம். அப்பேற்பட்டவர் அவர், ஜெகத்துக்கு குரு. ஒவ்வொரு தேசமும் அவருடைய சந்நிதியில இருந்து அந்த அட்வைஸ் வாங்கிட்டு நாட்டையே நடத்த வேண்டும். இன்னும் தனியாக அஞ்ஞான இருட்டை கொண்டு அறியாமையை கொண்டு, அறியாமைன்றது ஒரு வஸ்து இல்லைன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனா அதை உணராத வரைக்கும் அது பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அது உணர்றதும் கஷ்டம் இல்லைன்னு வேற தெரியும். ஏன்னா எல்லாருமே அந்த பொருள். அதனாலதான் அந்த ரெண்டாவது லைன்ல இருந்து வருது, சித்தமாய் நித்தமுக்தன் தான் நிற்க நிற்காதே பந்த சிந்தை. முக்தி நிலைன்றதுதான் சாஸ்வதமான சகஜமான நம்மளுடைய பிறவா நிலையே. அப்புறமாதான் பிறந்தவன்லாம் எங்கேயோ அதாவது அஞ்ஞானமா மாறி, அதாவது ஞானமே இல்லாத, ஞான விசாரம்ன்றது என்னன்னு தெரியாத ஆதிவாசிகள் போல நம்மளாம் முன்னேறவே இல்லை. வெறும் பணத்தை வைத்துக்கொண்டு சொபிஸ்டிகேட்டட் விமானம் எங்கேயும் எதுலேயுமே ஏற முடியாது, அந்த மாதிரியான நிலைமை இல்லை. வைத்தியம் பார்க்கறதுக்கு ஓடுற வண்டியெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸா மாத்தி அங்க வந்து தனிமைப்படுத்துற அளவுக்கு அதெல்லாம் அப்படித்தான் யூஸ் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு. அது ஓடி நம்மளை எல்லா இடத்துக்கும் சகலமா இந்த பிரபஞ்சத்தை சுத்தி மகிழ வேண்டாம். எப்படி கொடுமையான நரகமாக்கி விட்டது இந்த புத்தி, மனத்து மனம், மனிதனுடைய புத்தி. ஆன்ம ஞானம் இல்லாத தன்மையினால்தான் இப்பேற்பட்ட வெடிப்புகள் பிரபஞ்சத்தில். எப்பொழுது உணரப்போகின்றார்கள் தெரியல. ஒரு தனி நான் பிறந்தவனாக தன்னை நினைப்பது, ஒரு தனி மனம், ஒரு தனி மனிதன் தன்னை பிறந்தவனாக நினைக்கும் பொழுது சகல பிரச்சனைகளும் அங்கு குடிகொண்டிருக்குது. ஏன்னா அந்த இடம் வந்து, அவன் வாழும் அந்த பிரபஞ்சம் வந்து ஆன்ம ஞானம் இல்லாத இருட்டு மயான காடு போல சதா விழிப்பு நிலைகள் எல்லாம் வந்து புத்தியினாலும் உணர்ச்சிகளாலும் எண்ணங்க ஓட்டங்களாலும் வேட்டையாடப்பட்டு பயத்தினாலேயே பெருகி 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 ஒத்தர ஒத்தர் ஒத்தர ஒத்தர் போட்டி பொறாமை கள்ளம் கபடம் பேராசை பஞ்சகம் சூது எல்லாம் சக்கல துரு உணர்ச்சிகளும் அத்தனையும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்க. ஆனா உண்மை வந்து நேர் மாறு. ஞான மயமாக சகலமும் இங்கு நிறைவேறப்பட்டது இந்திய பூமி. அப்பேற்பட்ட ஞானம் தழைச்சு வந்து, அதுவும் ரமணர் வந்த பிறகு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் தான். சித்தமாய் அந்த பொருள் வந்து சகஜமா இருக்கு. அது என்னது, அது வெளிச்சமே. அதுக்கு இருட்டுன்றதே தெரியாது, அதுக்கு நிழலே உற்பத்தி ஆகுது. வெளிச்சத்துக்கு எப்படி நிழல் வரும், வெளிச்சத்தினால நிழல் வரும். வெளிச்சத்தினால வர நிழல் பேரு தான் நம்மளுடைய மனம், பிரபஞ்ச மனம். பிரபஞ்ச மனம்ன்றது நம்மளுடைய மனத்தை அப்படியே வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ஆழ்ந்த வர்க்கத்துல பிரபஞ்ச மனத்துல போய் தூங்குறோம், லயிச்சு போயிடுறோம். விழிப்பு நிலையில திருப்பி பிரபஞ்ச மனமும் சேர்ந்து பயப்படத்துக்கு எழுந்துக்கு போறது. 849 கோடியே 99,999 பேரும் உங்களோட உடன் எழுந்துக்கு போறாங்க. நீங்களும் அந்த மொத்த கொப்பரையில உங்களோட பயத்தை சேர்த்து 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 எழுந்துக்க போறீங்க. எப்படி எண்ணுவீர்கள், நினைப்பீர்கள், நினைத்து கொண்டு பந்த முத்தி சிந்தனைகள், நல்லவன் தீயவன் சிந்தனைகள், மேன்மை கீழ்மை சிந்தனைகள், பிறப்பு இறப்பு சிந்தனைகள், விருப்பு வெறுப்பு சிந்தனைகள், ஆண் பெண் சிந்தனைகள், இப்படின்னு உணர்ச்சிகள்லையும் பொருட்கள்லையும் உலக இருப்புகள்லையும் நடவடிக்கைகள்லையும் குணங்கள்லையும் சகலத்தையும் இரண்டு விதமான சிந்தனைகள் கொண்டு 750 கோடி மக்களும் எழுந்து எழுந்து இதுக்குதான் எழுந்துக்கிறீங்க. இதுல இது இல்லாம போய் அப்படியே வேற இருந்த மரம் போல அப்படியே தூங்க போறீங்க. அது ஒரு பவர், அதுவும் ஒரு மயக்கம். அஞ்ஞானம் கண்டினியூஸ் இன் டீப் ஸ்லீப். மூன்று நிலைகளுக்கும் அப்படியே சாட்சியத்துவத்தை டார்ச் அடிச்சு 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 காமிக்கணும். அவரு யாரு, அந்த உணர்ந்தவர். மூன்று நிலைகளை இல்லப்பா, சதா அது இருந்துகிட்டு இருக்குப்பா. நீ ஃபர்ஸ்ட் உன்னுடைய எண்ணம் வழியா ஆரம்பிச்சிரு,
மன வழியா ஆரம்பிச்சிரு, உணர்ச்சி வழியா ஆரம்பிச்சிரு. இங்கேயே பக்கத்துல சாட்சித்துவம் இல்லாம எப்படி எண்ணம் வரும்? ஏதோ ஒண்ணு மெயின் பவர் இருக்கு, பேரறிவு இருக்கு, பேரிருப்பு இருக்கு. அது வந்து என்னமோ உனக்கோசரம் வந்த இருப்பு இல்ல, இந்த 750 கோடி மக்களுக்கும் இப்ப வந்த இருப்பு இல்ல. இப்பத்திக்கு மொத்தம் ஞானம் இல்ல. ஞானம்ன்றது ஃபவுண்டேஷன் ஆஃப் த காஸ்மாஸ், ஆஃப் த காஸ்மாஸ். எல்லா ஏலியன்ஸ் எல்லாம் சேர்த்து சொல்றேன் நான், வெறும் இந்த பூமியினுடைய 750 கோடி மக்கள் கூட சொல்லல. அந்த லெவல்ல வாழ்ந்தவர்கள் தான் ரமண மகரிஷி எல்லாம். பிறந்தவனாக நம்மை மறைத்து இருட்டுமயமான உணர்ச்சிகளுக்கு ஆட்படுத்துவது எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சியான எண்ண ஓட்டங்கள், அதுதான் பிறப்பு. தூக்கத்துல பிறப்பே இல்லையே, பிறந்தவனே இல்லையே. அந்த மாதிரியான ஒரு தெளிஞ்ச நிலை வந்து உணர்ந்த ஞானி அவருடைய சத்சங்கம் அதை சதா அந்த சித்த சுத்தின்னு தெளிவு வர 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 என்னாகும், ஃபர்ஸ்ட் பந்தமே இருக்காது. ஃபர்ஸ்ட் நீங்க பிறந்தவன் ஃபீலிங் எல்லாம் போயிடுங்க. உடம்புல எல்லாம் இருக்க மாதிரி உடம்பு எல்லாமே வெயிட்லெஸ் ஆயிடும். காரியங்கள்ல எல்லாம் பொறுப்பை சுமந்துக்கிட்டு என் கடமை இது, என் டியூட்டி ஆச்சு, நான் தானே பண்ணணும். இந்த பேச்சுக்களை நான் தானே பண்ணணும், என் டியூட்டி ஆச்சு, இந்த என்னு நானு ஏன்னு ஒழிஞ்சிடும், ஒழிக்கப்படணும். நான் என்னுடைய குரூப்புகள் அனைத்தும் அதனுடைய சாரத்தன்மை என்னன்றது பார்த்தா பொத்து பொத்து பொத்துன்னு விழுந்துடும். சொரூபம் ஒண்ணுமே சித்தமாய் நித்தமுத்தன் தான் நிற்க, நிற்காதே பந்த சிந்தை. அதுக்கப்புறம் தான் நீங்க முக்தி சிந்தைன்னு தனியா அப்படி ஒரு சிந்தை இருக்கும். பிறந்தவன் இருந்தாதானப்பா இறப்பு, பந்தப்பட்டவன் ஒருத்தன் தனியா ஒரு எண்ணத்திலையோ உணர்ச்சியிலையோ பார்க்காதது. பார்க்க பார்க்க ஆரம்பிக்கிறது சத்சங்கம் மூலமாக பார்த்து குரு சந்நிதியை சதா ஆட்பட்டு தெளிவு பெற்று ஒரு சேர அந்த இருட்டை ஒழிக்கிறதுன்றது அப்படியே வெளிச்சத்தை கொண்டு வருது, ஞான வெளிச்சத்தை கொண்டு வருது. ஞானம் வந்த பிறகு பிறப்பு இறப்பே கிடையாது, வெறும் நித்ரா சக்திக்கே பிறப்பு இறப்பு கிடையாதுங்க. எதை பிறக்க வைக்கிறது? சொப்பனத்தை பிறக்க வைக்கிறது. அங்க இன்னொரு கனவை உற்பத்தி பண்றது புட்டா, புரியுதா? அதுவும் அறியாம ஆட்டம் ஆடணும்னா இங்க விழிப்பு நிலையில இங்க மிஞ்சின வாசனைகள் என்ன ஆகுது? இங்க வந்து இவனுக்கு தைரியமா பேச தெரியல, தைரியமா சொல்ல தெரியல. அதனால என்ன பண்றது? இங்க அடக்கி வைப்பட்ட ஆசைகள்லாம் அங்க தனியா ஒரு உலகத்தையே சிருஷ்டி பண்ணி இவனுடைய அடங்கி இருந்த ஆசைகள்லாம் சொப்பனம் போல சத்தியம் போல வருகின்றது. இங்கேயும் அவன் என்னன்னு உணராதனால்தான் அவன் உணர்ச்சி மயமான எண்ண ஓட்டங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறான் விழிப்பு நிலையிலே. ரெண்டுமே கனவு. எதனா என்னோட கனவு? அஞ்ஞானத்தோட கனவு. கனவு கனவுன்னு சொல்லப்படுற தூக்கத்துல வர கனவுக்கு எது 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 அடிப்படை? தூக்கம்ன்ற அறியாமை. விழிப்பு நிலைக்கு எது அறியாமை? அஞ்ஞானம்ன்ற அறியாமை. அஞ்ஞானம்னா என்ன? அறியாமைன்ற அறியாமை. ஆனா அறியாமைன்றது ஒரு வஸ்துவே இல்லை, வஸ்துவே விசாரிச்சிடறோம் நம்ம. எது இருட்டே பார்த்து இருட்டுக்கு இருட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு 50 பேர் வாரி வாரி கொட்டவா முடியும்? நீங்க உங்க உடம்பே இருட்டுக்குள்ள ஆட்பட்டிருக்கோம் அப்படின்னா என்ன? இதற்கு சுத்தமாக தொடர்பே இல்லாத இருட்டுன்றதே என்னன்னு தெரியாத ஒரு வெளிச்சமயமான ஒரு தீபத்தை கொண்டு வந்த உடனே கொண்டு வர கையினால கூட இருட்டு போல, அந்த தீபத்தை எடுத்து வருகின்ற உடம்பினால் இருட்டு போகவில்லை. ஆனால் உணரப்போவது உடம்பு தான், உடம்பு மூலமா கண்டு தான். ஆனா வெளிச்சம் வந்துடுத்துன்னு சொல்றது வந்து என்ன? வெளிச்சம் வருவது எதனால்? ஸ்தூலமான தீபத்தால். அத போல ஸ்தூலமான சத்சங்கம் திருப்பி 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 போக்கடிக்கிற மாதிரி எண்ண கூட்டங்களை அடிச்சு துரத்துற மாதிரி நான் என்னுடைய கூட்டங்களை பிரபஞ்சம் பூரா ஒலிக்கணும். வீடு வீடா, தனி நபர் தனி நபரா, 750 கோடி மக்களுக்கும் உணர்த்த உணர்த்த எவ்வளவு நாள் ஆகும்? நீங்க எல்லாம் மனசு வச்சீங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும்? எப்படி எல்லாம் பண்ணலாம்? நீங்க உங்களதையே பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நீங்க மாத்திரம் க்ளோஸ் சர்க்கியூட்ல கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க.
நானும் ஒவ்வொரு சத்சங்கமாவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்க லெவல்ல என்ன பண்ண முடியும்? நூறு பேர் பாக்குறீங்க வச்சுங்க, மீதி 749,999,990 பேர்களுக்கு பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதா? மனிதனை பத்தி சொல்றேன் அட்லீஸ்ட். என்னைக்கு உரைக்க போகின்றது, எப்படி உரைக்க போகின்றது, யாருக்கு உரைக்க போகின்றது, இது இல்லைன்னா நீங்க எப்படி சென்சிட்டிவா இருக்க போறீங்க? இதுக்கு மாத்திரம் உதவணும்னு போறீங்கல்ல எல்லாருக்கும். கொரோனா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி எப்படி உதவியா இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் நீ போகாம இருந்தாலே உதவின்றது ஃபர்ஸ்ட் பண்ணியாச்சு. இங்க வந்து நீ நிஜமாவே இந்த சசங்கத்தை எடுத்துட்டு போனோம், ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு போனோம். நாளையுடன் கடைசி செய்யுள் உள்ளது 40, அடுத்தது அனுபந்தம் எடுக்கப் போகின்றேன் சனிக்கிழமையிலிருந்து. உள்ளது 40 அனுபந்தம், இந்த டோஸை விட பவர்ஃபுல்லா இருக்கும் அவருக்கு. ஏன்னா அதுல ஃப்ரீ ஹேண்ட் அவருக்கு, அப்பெண்டிக்ஸ்னு போட்டு போட்டார். அனுபந்தம்னா அப்பெண்டிக்ஸ், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா செயல்கள் அவர் எழுதினதெல்லாம் அப்படியே கொண்டு போட்டிருக்கு, ராபா போட்டிருக்கு. பியூட்டிஃபுல் ஸ்லோகம், எல்லாம் எல்லாம் அற்புதம் அற்புதம், எல்லாம் அப்படியே வாழ்க்கை பூரா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம பிறந்த பிறப்புக்கு நம்மளும் நன்னா இன்பம் துய்த்து பரம்பொருள் தரிசனம் அடைந்து உலகத்துக்கும் அப்பேற்பட்ட இதை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட செயல்கள் பூரா இருக்கு அனுபந்தத்துல. நாளையோட நான் இது முடியறது 40th செய்யுள், அது அல்டிமேட்டா கொடுத்துருப்பார். உருவம் அருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர் அப்படின்னு அற்புதமா சொல்லியிருக்கும் பகவான். அதை நம்ம நாளைக்கு மாலை 7 மணிக்கு சசங்கத்துல ஜஸ்பியில வந்து சேர்ந்துருங்கோம். சென்சேஷனலா ஆப்ஜெக்டிவா இருக்கிற நியூஸ் எல்லாம் கோடி கோடி போறது. எவ்வளவு உறவுகள் இருக்கும், எவ்வளவு நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க, நீங்க இருக்கிற கேட்டுட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும். ஏன் வந்து கோட்டையை கொண்டு போய் இடித்து உரைக்க மாட்டேன் என்கின்றீர்கள்? அந்நியமா ஏதானும் சொல்றோம், ஏதானும் புதுசா ஒரு மத சித்தாந்தமா ஆரம்பிக்கிறோம் இங்க இல்லையே. வார்த்தைக்கு வார்த்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற விதத்துல இருக்கிற உணர்ச்சிகள்லையும் எண்ண ஓட்டங்கள்லையும் தவிக்கிற தவிக்குப்புகள்லையும் என்ன ஏதுன்னு புரியாம இருக்கிற நிலைகளும் தெளிவுபடுத்தி சித்தத்தை சுத்திகரித்து சாந்தம் கொடுத்து அமைதியை கொடுத்து சுரூப தரிசனத்துக்கு பக்கத்திலேயே போய் நிக்க வைக்கிறதா இல்லையா? இதை பரப்புவதற்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? ஒவ்வொரு சத்சங்கமும் கேட்கும் போதும் கேட்டு முடித்த பிறகும் எப்படி நான் வந்து மீதி 749,999,990 பேருக்கு நான் என்ன பண்ண போறேன்? அது உங்க குடும்ப அங்கத்தினர்கள்லேருந்து ஆரம்பிக்கும். நீங்க ஒரு ஆள் கேட்டிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் இருப்பீங்கல்ல, தத்தா அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, உடன் பிறந்தவர்கள் இருக்கலாம்ல, அக்கம் பக்கம் வீடு இருக்கும்ல. எப்படி பண்ண போறீங்க, ஏது பண்ண போறீங்க, அதையும் சேர்த்து ஒவ்வொரு சசங்கம் கேட்கும் போதும் அதுவும் உங்களுக்குள் ஏறட்டும், பிரபஞ்சத்திற்கு இது பரவட்டும். ஒட்டுமொத்தமாக டிரான்சண்ட் இன் அப்புறம் ஜஸ்பி சசங்ஸ் ரெண்டுத்துலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. எவ்வளவுதான் முக்தி சிந்தை முன் இருக்குமோ, முக்தியும் தனியா ஒன்றும் இருக்காது. ஏன்னா பிறந்தவனே இல்லைப்பா, அப்புறமா தான் இறக்க போறான். எடுத்த எடுப்புல பரம ஞானம் அறியாமைன்றது வார்த்தைக்கே அகப்படாத ஒரு பொய் நிழல். காணல் நீர், காணல் என்னமோ, காணல்ன்றது ஒரு வார்த்தை, ஒரு ஜுவாலை மாதிரி ரிஃப்ளெக்டிங் மெக்கானிசம் பேர் காணல். அதுல நீர்ன்றது ஒரு வார்த்தை, தனியா நீர்னு பாத்தீங்கன்னா தண்ணி, நீர் வந்து இமீடியட்டா தாகத்தை தணிக்கும். ஆனா ரெண்டும் சேர்ந்தாலும் சரி, தனித்தனியா அர்த்தம் கொண்டிருந்தாலும் சரி, ஆழ்ந்தவருக்குல இவைகள் கூட இல்லை. அந்த மாதிரி ஆழ்ந்தவர்க்கத்துக்கு தனி இருப்பு இல்லை, விழிப்பு நிலை எண்ணங்களுக்கு தனி இருப்பு இல்லை, பிறந்தவர்களுக்கு இருப்பே இல்லை, உள்ளுக்குள்ள ஆளே இல்லை, அதுதான் வஸ்துவே இல்லை, இருட்டுல இருட்டே இல்லை, இருட்டுன்னு ஒரு பொருள் இல்லை. போற இடத்துல அந்த பெஞ்ச் இடிக்குது பாரு, அந்த பெஞ்சை தூக்கி போடுன்னா பெஞ்சாவது ஒரு வடிவம் கொண்ட டைமென்ஷன் கொண்ட இது ஸ்தூலமா ஒரு பரிமாணத்துல இருக்கு. இருட்டு வந்து
ஒரு குணாதிசயம், அதுக்குன்னு உதிப்பே கிடையாது. ஏன்னா அங்க வெளிச்சமின்மை தான் அதனுடைய உதிப்புக்கு காரணம். வெளிச்சத்துக்கும் இருப்பத்துக்கும் வந்து சண்டை கிடையாது. வெளிச்சம் ஒரு தனி பொருள், ஒரு தீபத்தினால உற்பத்தி பண்ணப்படுகிறது. இருட்டு வந்து அதனுடைய இன்மையினால இருப்பது. இங்க வெளிச்சம் இல்லை, அதனால நான் இங்க இருக்கேன் அப்படின்னு அது குடிக்கொள்ளல. வெளிச்சம் இல்லைனாலே அங்க இந்த இடம் வந்து இருட்டா இருக்கும். அத போல இங்க வந்து சொரூபத்தை பத்திய சத்சங்க தெளிவு இந்த பிரபஞ்சத்துல இல்லைன்னாலே பிரபஞ்சமே ஞான சூன்யக்காடா இருக்கும், இருட்டுமயமா இருக்கும். தனி மனிதனை கேட்கவே வேண்டாம். அதனாலதான் உங்களுடைய எண்ணத்துல எண்ணமே இல்லை. அதுக்கு எண்ணமே இல்லைன்னா எண்ணுபவன் எப்படி இருக்கும்? எண்ணுபவன் தானே பிறந்தவன், பிறந்தவனுடைய எண்ணம் தானே அந்த எண்ணுதல். இதெல்லாம ஒரு சேர இல்லைன்னா அங்க என்ன இல்லை? உங்களுக்கு இந்த சத்சங்கத்தினுடைய தொடர்பு தொடர்ந்து இல்லை. அது வந்து உரைச்சின் இருக்கிறது வந்து உங்களுக்கு உரைக்கல. என்னிடத்தில் எண்ணுபவனே இல்லைன்னா அப்புறம் எண்ணம் வந்து எப்படி அருகதையா வந்து உட்கார்ந்துக்கிட்டு யோசனை மயமா பந்தமுத்தி சிந்தனைகள் வரைக்கும் போகும்? இதுதான் இந்த பாட்டுக்கு சொல்றார் பகவான். இது சர்வ சகஜமா எடுத்த எடுப்புல சாட்சித்துவம் சொல்லப்படுற இந்த பெயர் கொண்டவன் இல்லைங்க, இந்த வடிவும் கிடையாது, இவனுடைய எண்ண ஓட்டங்களும் கிடையாது, உணர்ச்சிகளும் கிடையாதுங்க. ஆனா சதா இருப்பது ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற ஒரு சாட்சித்துவம். சாட்சித்துவம் பிரபஞ்சமே வந்து ஒரு சாட்சித்துவத்தில் இருந்து அதனுடைய சக்தியில் இருந்து தேங்கிய அறிவு நிலைகள். தேங்கிய அறிவு நிலைகள்லாம் இருட்டு நிலைகள். நம்ம கிட்ட தேங்கி இருப்பது வந்து வாசனைகள், சுட்டறிவு வாசனைகள். அதனாலதான் அதை எதையாவது நம்ம கண்டினியூட்டி கூட ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்ததுன்னா, ப்ராம்ப்டிங் ப்ராப்ளம் வந்ததுன்னா மனப்பாடம் பண்ணதெல்லாம் எகிரிடுறது, படிச்சதெல்லாம் சொல்ல முடியல. எப்ப பாரு பயம்ன்றது வந்து நம்ம பார்க்கப்படாதது. யார் பயந்தவன் பார்க்கப்படாதது, யார் பிறந்தவனே பார்க்காதனால பயந்தவனை மாத்திரம் நம்ம பார்த்துருக்க போறோமா? எண்ணுபவனே யாருன்னு பார்க்காதனால, நினைப்பவனே யாருன்னு பார்க்காதனால, உணர்ச்சி மயமாக இருப்பவனே யாருன்னு பார்க்காதனால நம்ம வந்து பயந்தவனை மாத்திரம் தனியா விசாரிச்சிருப்போமா? அதனால ஒட்டு மொத்தமா வந்து தனியாக ஒருவரும் இல்லை என்ற பெரிய விளக்க தூக்கிக்கிட்டு இந்த சத்சங்கங்கள் ஓயாம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது உரம் கொடுக்கும், தைரியம் கொடுக்கும். எல்லோருக்கும் எடுத்து செல்லுங்கள். இதெல்லாம் எல்லாத்தையுமே நாம் வெல்லுவோம். நாம் என்பது இந்த சதைப்பிண்டத்தில் மாட்டிக்கொண்ட ஒரு பயந்த நினைப்போ உணர்ச்சியோ அல்லவே அல்ல, இல்லை. அதனால்தான் முக்தியும் கிடையாது. இதுதான் ஞானம். பரம ஞானத்துல பந்தமே கிடையாது, அதாவது அஞ்ஞானமே கிடையாது. அதுக்கப்புறம் அஞ்ஞானத்துக்கு ஆப்போசிட்டான ஞானம் அடைஞ்சதும் கிடையாது. சகலமும் இருப்பதே ஞானமயம், ஒரே வெளிச்சம். என்ன வெளிச்சம்? தான் என்கின்ற ஒரு பொருள் சாட்சிமயமாக தனக்குள்ளேயே ஒரு பொய்மனம், அறியாதவர்கள் விசாரிக்காதவர்கள் மனங்களை உற்பத்தி பண்ணி அங்க பிரபஞ்சத்தையும் நிற்க வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள். தங்களையும் பிறந்தவர்களாக, அந்த பிரபஞ்சத்தில் அல்லாடுபவர்களாக, முக்தியை தேடுபவர்களாக, இறப்பை தவிர்ப்பவர்களாக, மரணத்தை தவிர்ப்பவர்களாக, அதற்கு பொய்குருக்கள் எல்லாம் கூட உருவாக்குறதும் இவங்க தான். புரியுறா? சோ இப்படியாக இது உருண்டு 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 பொய்யாட்டமா போய்கிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம சத்சங்கங்கள் உடைக்கிறது. சதா 24/7 கேளுங்க. நாளை மாலை 7 மணிக்கு திரும்பவும் ஜஸ்பி சசன்ஸ்ல சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிச்சுக்கிறேன்.